எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் மஸ்கட்டில் ரூவில் இருக்க ஹரிதாஸ் நான்சிக்கு தாங்க வந்திருக்கோம். இது இங்கே இருக்க இந்தியன் ஸ்டோர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். சவுத் சைடு நார்த் சைடு இருக்க எல்லா ஸ்பெஷலான ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குங்க. இங்கே போன டைம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் வாங்கிட்டு போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடலில் நல்லா வீடே மணக்குச்சு, அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ரெடிமேட் மிக்ஸ் தோசை மிக்ஸ் உப்புமா மிக்ஸ் சட்னி மிக்ஸ் எல்லா மிக்ஸுமே இருந்துச்சுங்க. அதுவும் சிறுதானியத்தில் இருக்க தோசை மிக்ஸும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பார்க்கும்போது நம்ம ஊர் இருக்க இந்த டின்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் கொட்டி வச்சு லூஸில் வாங்கிக்கலாம் இல்லைங்களா. உளுந்து கோதுமை எல்லாமே லூஸ்லேயும் கிடைக்குங்க. 5 கிலோ பேக்கெட் வேண்டாம் அப்படின்னா 1 கிலோ பேக்கெட் 2 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாங்க. இந்த டின்ல போட்டு வச்சது பார்த்து லூஸில் எடுத்து கொடுக்கறது பார்த்தா நம்ம ஊரில் வாங்குற நினப்பு தாங்க வந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே கண்டிப்பாக வாங்காதவங்க ஒரு டைம் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா அல்கொயர்லேயே இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோள மாவு கம்பு மாவு தென மாவு மக்காச்சோள மாவுன்னு எல்லா மாவுமே கிடைக்கும். சகப் சோள மாவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு 3 ரோசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூ ஹார்லிக்ஸ் எல்லா பொருளுமே இங்கேயும் கிடைச்சிதுங்க. இங்கே கிராசரி மட்டும் இல்லைங்க, பித்தாள பொருள் சில்வர் சாமானும் அது மாதிரி எல்லா பொருளுமே கிடைக்கும். பூஜை பொருள் செக்ஷனுக்குள்ளே வந்தபோது பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க விளக்கு எல்லாமே, குபேர விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க எல்லா விளக்குமே. இதே பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் இருந்துச்சுங்க விளக்கு. அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா நிறையா சைஸஸில் வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸுமே இருந்துச்சுங்க. அப்புறம் தீர்த்த சொம்பு பித்தாள தூக்கு அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு. பித்தாள தூக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பன்னீர் தெளிக்கிறது எல்லாமே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் விபூதி குங்குமம் சந்தனம் அதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த முறத்தை பார்த்தோன்னே இது என்ன மரம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது, இல்லை நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அது வச்சு வழிபடுவாங்க அதனால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிங்க. வால் ஹேங்கிங்ஸு வீட் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. நெஸ்வால் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதமாகவே கிடைக்கிறது இல்லைங்க, அதனால் சொல்லிட்டு மெயினாக இது வாங்க தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு பிளான் மாறிடுச்சு. கம்மன் நம்ம ஏன் கோதுமை வாங்கி அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 5 கிலோ கோதுமை வாங்கிட்டு வந்தேங்க. தோசைக்கும் ஆட்டி சுடலாம், அதுக்கப்புறம் நம்மளே மாவு அரைச்சிக்கலாம், இங்கே மாவு மில் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. சரின்னு கோதுமை வாங்கிட்டு வந்துட்டேங்க, நம்மளே கழுவி காய போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கண் பறிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பூவுமே கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷான பூவெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்க, வீடியோ முடிஞ்சது அதனால் பயணம் தர்றோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.